அயோத்தி காட்சிகளும் சித்திர கூட நிகழ்வுகளும் ராமனிடம் விடைபெற்றுக் கொண்டு அவன் பாதணிகளை வாங்கி அதை தலையில் சுமந்தபடி பரதன் அயோத்தி நோக்கி புறப்பட்டுச் சென்றான். அவர்கள் பரத்வாஜர் ஆசிரமம், குகனின் காடுகள் ஆகியவற்றை கடந்து அயோத்தியின் எல்லைக்குள் நுழைந்தனர். பரதன் சரையு ஆற்றங்கரையில் அமைந்திருந்த அயோத்தி நகரை ஏறெடுத்து பார்த்து வெறுப்பில் மனம் வருந்தினான். தந்தையும் சகோதரர்களும் இல்லாத அயோத்தியை கண்ட பரதன் இதயம் துயரத்தில் ஆழ்ந்தது. அவன் கண்கள் குலமாகி உபரியாக வெளியேறி கண்ணங்களில் பாய்ந்து அவன் உடையை நனைத்தது. அவன் சென்ற தேர் இரவு நெருங்கும் நேரத்தில் அயோத்திக்குள் பிரவேசித்தது. அயோத்தியை அடைந்த பரதன் தன் தந்தையின் அரண்மனைக்குள் நுழைந்தான். அங்கே பெரும் இருட்டு ஆக்கிரமித்திருந்தது. தீபங்கள் ஏற்றப்படாமல், நறுமண புகைகள் மனம் பரப்பாமல், கொடிய பாதாளம் போல காட்சியளித்த அந்த அறையை பார்த்த மாத்திரத்தில் பரதன் ஆற்ற முடியாத துக்கத்தில் ஆழ்ந்தான். அவனுக்கு அந்த வெறுமை வெறுப்பை தர அங்கிருந்து சென்று மாடத்தில் நின்றவாறு அயோத்தி நகரை பார்த்தலானான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அவனால் மனித தலைகளை பார்க்க முடியவில்லை. யானைகளும் குதிரைகளும் சதா நேரமும் ஓடிக்கொண்டிருந்த நகரத்தின் சாலைகள் வெறிச்சோடி கலையிழந்து காணப்பட்டன. மாறாக அங்கே பூனைகளும் கோட்டான்களும் உலாவிக் கொண்டிருந்தன. பூரண சந்திர ஒளி வீசிய அந்த நகரம் சந்திரனின் மனைவி ரோஹிணியைப் போல பிரகாசித்த நாட்கள் பரதன் கண்களில் தோன்றின. ஆனால் இன்று நகரத்தின் பெரும்பாலான இடங்களில் உடைந்த மண் சட்டைகளும் பிளந்து கிடந்த நிலங்களும் காட்சிகளாக தெரிய பரதன் துயர் நிறைந்த இதயம் கொண்டான். காளைகளை இழந்து நிற்கும் பசுக்கள் புல்லை மேயாமல் தவிப்பதைப் போலவும், கல்விமான்களும் புரோகிதர்களும் மோதாமல் நிறுத்திய வேள்விக் குண்டம் போலவும் அயோத்தி வெறிச்சென்று இருக்கும் நிலையை பரதன் கவனித்தான். பரதன் அயோத்தியை நீங்கி வாழ விரும்பினான். தனது குலகுருவான வசிஷ்டரிடம் மற்ற குருக்களிடமும் தனது விருப்பத்தை தெரிவித்த பரதன் அயோத்திக்கு மிக அருகில் கிழக்கு திசையில் அமைந்திருந்த நந்தி கிராமத்தில் தான் வசிக்க ஆசிரமம் அமைக்க வேண்டினான். தான் அயோத்தி நீங்கி ராமரின் பாதணிகளை ஆசனத்தில் வைத்து அதற்கு வெண்கொடியும் சாரமும் வீசி சேவகம் செய்து அதற்கு முடிசூடி செங்கோல் சார்த்தி அரசை நடத்துவேன் என்ற பரதன் தனது குருவும் தந்தையுமாக இருக்கும் ராமன் திரும்ப வரும் வரை நந்தி கிராமமே அரசவையாக இருக்கும் என்றும், ராமரின் பாதுகைகளே சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் என்றும் கூறிய பரதன் இல்லறம் விட்டு காவி உடுத்தி தலையில் ராமனின் பாதணிகளை சுமந்தபடி நந்தி கிராமம் சென்றான். அங்கே அவன் விருப்பப்படி அமைக்கப்பட்ட குடிலில் சிம்மாசனத்தில் ராமரின் காதணிகள் வைக்கப்பட்டு வெண் சாமரம் வெண்குடை கவரி வீசப்பட்ட ஆசனத்தின் கீழே துறவர நிலையில் அமர்ந்த பரதன் அரசை ராமரின் சார்பில் நிர்வகிக்க ஆரம்பித்தான். அன்று முதல் ராமன் திரும்பி வரும் வரை நந்தி கிராமமே கோசலையின் தலைநகரமாக மாறியது. இதனிடையே சித்திரக்கூட மலையை அடைந்திருந்த ராமனும் லட்சுமணனும் சீதையும் தபோவனம் ஒன்றில் வசிக்க ஆரம்பித்தார்கள். பரதன் சென்ற பிறகு ராமன் சித்திரக்கூடத்தில் இருந்த முனிவர்களுடன் இனிமையான சூழலில் வாழ ஆரம்பித்திருந்தான். என்றாலும் தபோவனத்தில் இருந்த முனிவர்கள் முகத்தில் காணப்பட்ட கவலையும் அவர்கள் பல தருணங்களில் கூடி தனியாக பேசி வருவதையும் ராமன் கவனித்தான். ராமன் இதை உணர்ந்தவனாக அவர்களிடம் இது குறித்து கேட்டான். அங்கிருந்த முனிவர்களில் மூதாதவராக இருந்த முனிவர் ஒருவர் ராமனிடம் பேசினார். ராமா, முனிவர்களிடத்திலே பணிவும் பக்தியும் இரக்கமும் கொண்ட உன்னிடமோ, உனக்கும் எங்களுக்கும் பணிவிடம் செய்து வரும் சீதையிடமோ, இல்லை சதா காலமும் எங்களுக்கு அரணாக இருக்கும் லட்சுமணன் மீதோ இங்கிருக்கும் யாருக்கும் எந்த மனத்தாங்கலும் இல்லை. ஆனால் மாதவா, இந்த தபோவனத்தில் ஒரு அரக்கன் இருக்கிறான். அவன் பெயர் கரண். அவன் ராவணனின் தம்பியாவான். அவனோடு தூஷணன் என்ற மற்றொரு அரக்கனும் இருக்கிறான். இருவரும் மிகவும் பயங்கரமான தோற்றம் கொண்டவர்கள். பாவியான அவர்கள் போர்க்கலைகளில் வல்லவர்கள். தவம் செய்யும் முனிவர்களை துன்புறுத்தியும் தொல்லைகள் கொடுத்தும் அவர்களை துரத்தி அடிப்பதும் தவறும் பட்சத்தில் கொன்று உண்பதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அவனால் இதுவரை பல்வேறு கொடூரங்களை நாங்கள் சந்தித்து வந்துள்ளோம். ஆனால் இப்போது நீ இங்கு வசிப்பதை அவர்கள் பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் மூலமாக உனக்கும் சீதைக்கும் ஆபத்து ஏற்படுமோ என்றுதான் இந்த முனிவர்கள் தங்களுக்குள் அச்சம் மேலிட விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். அதோடு அவர் ராமனிடம்,
ராகவனே, நீ இங்கு வசிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து எந்த அசுரர்களின் அக்கிரமம் அதிகரித்து வருகிறது. அவர்கள் தவம் செய்யும் முனிவர்களை பல்வேறு மாய உருவங்களில் வந்து அச்சுறுத்தியும் துன்புறுத்தியும் இன்னல்களை நாள்தோறும் கொடுத்து வருகிறார்கள். அசுத்தமான பொருட்களை துறவைகள் மீது வீசியும் மங்களமில்லாமல் செயல்களை செய்தும் அவர்களை எங்களை வருத்தம் கொள்ள வைக்கிறார்கள். வேள்விகள் செய்யும் போது வேள்வி குண்டத்தில் நீரை கவிழ்த்து கரண்டிகளையும் கமண்டலங்களையும் தூக்கி வீசியும் அவர்கள் செய்யும் அட்டகாசம் இப்போது அதிகரித்துள்ளது என்று கூறி நிறுத்தினார் அந்த முனிவர். ராமனின் சிந்தனை இது குறித்து ஆழமாக ஆரம்பித்தது. அப்போது அந்த முனிவர் வேறு ஒரு சம்பவத்தை கூறி அவனை திடுக்கிட வைத்தார். ராமா, நாங்கள் இந்த தபோவனத்தை தவிர்த்து வேறு இடம் செல்ல தீர்மானித்துள்ளோம். இங்கே இருப்பது எங்கள் வேள்விகளுக்கும் தூய தன்மைக்கும் இடையூறாய் கொண்டு இருக்கிறது. நாங்கள் நாளைய இங்கிருந்து செல்ல முடிவெடுத்துள்ளோம். மிகவும் கொடியவனான அந்த கரணும் தூஷணனும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்தால் தொல்லை தருவார்கள். அதிலும் சீதை இங்கே இருப்பது நல்லதல்ல. ஆகவே நீயும் எங்களோடு புதிய தபோவனத்திற்கு வந்துவிடு என்று கூறினார். ஆனால் ராமன் உடனடியாக எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. மறுநாள் அந்த முனிவர்கள் ராமனுக்கும் சீதைக்கும் லட்சுமணனுக்கும் ஆசிகளை கூறி வாழ்த்துவிட்டு வேறு இடம் நோக்கிச் செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் செல்வதை மிகுந்த கவலையோடு பார்த்து கொண்டிருந்த ராமன் பின் தன் குடிலுக்கு வந்து சீதையுடன் அன்றைய நாளை கழிக்க ஆரம்பித்தான். முனிவர்கள் சென்ற பிறகு ராமனுக்கு அவர்கள் கூறி சென்ற விஷயங்கள் அடிக்கடி நினைவில் வந்தது. அதோடு அயோத்தி வாழ் மக்கள் ராமன் சித்திர கூடத்தில் இருப்பதை அறிந்து கொண்டதால் அடிக்கடி தன்னை சந்திக்க இங்கே வரக்கூடும் என்றும் அதனால் தனது வனவாச வாழ்வுக்கு அது இடையூறாக அமையலாம் என்றும் கருதிய ராமன் தானும் வேற இடம் நோக்கிச் செல்வதாக தீர்மானித்தான். இப்படி தீர்மானம் எடுத்த ராமன் சீதை மற்றும் லட்சுமணன் சகிதமாக தெற்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். அவர்கள் சித்திர கூட மலையை விட்டு அகன்று செல்லும் வழியில் பிரம்ம ரிஷிகளில் ஒருவரும் நான்முகனாரின் மகன்களில் ஒருவருமான அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை கண்டு அவரிடம் ஆசீர் பெற சென்றனர். அத்திரி முனிவர் பற்றி நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் தர வேண்டியது அவசியமாகிறது. அத்திரி முனிவர் துர்வாசர், தத்தாத்ரேயர் என்ற இரு முனிவர்களின் தந்தை. துர்வாசர் கோபத்திற்கும் சாபத்திற்கும் பெயர் போனவர். குந்தி தேவிக்கு தேவர்களை வரவழைக்கும் மந்திரம் கற்றுத்தந்தவர். தத்தாத்ரேயர் பிரம்மன், திருமால், சிவன் மூவரையும் உள்ளடக்கிய இந்து கடவுள் ஆவார். இவரை திருமூர்த்தி எனவும் அழைப்பர். சில இந்து சமய பிரிவினர் இவரை திருமாலின் வடிவமாக கருதுகின்றனர். பரமேஸ்வரனே அத்திரி முனிவருக்கு மகனாக பிறப்பதாக உறுதியளித்து தாத்ரேயராக தோன்றினார் என்றும் ஆய்வாளர்கள் கூறுவதுண்டு. இவர் பொதுவாக மூன்று தலைகள் மற்றும் ஆறு கைகளுடன் காட்சியளிக்கிறார். இது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரை குறிக்கும் விதமாக ஆளுக்கு ஒரு தலை மற்றும் ஒரு ஜோடி கைகள் ஒவ்வொரு உறுப்பினருடன் தொடர்புடைய குறியீட்டு பொருட்களை வைத்திருக்கும் திரிமூர்த்தி அவதாரமாக உள்ளது. விஷ்ணுவின் சங்கு மற்றும் சுதர்சன சக்கரம் மற்றும் பிரம்மாவின் ஜபமாலை மற்றும் சிவனின் திரிசூலம் மற்றும் சண்டமாருதம் போன்றவை அவரின் ஆறு கைகளில் உள்ளன. அத்திரி முனிவர் சப்தரிஷிகளில் ஒருவர் என்று குறிப்பிடப்படுபவர். ரிக்வேதத்தை தொகுப்பில் இவரும் இவரது மகன்களும் ஈடுபட்டனர் என்று பல்வேறு ஆய்வாளர்களும் பதிவு செய்துள்ளனர். இவரது மனைவி அனுசுயா தேவி. அனுசுயா தேவியின் கதை இங்கே முக்கியமானது. மும்மூர்த்திகளும் அனுசுயாவின் கற்பின் தன்மையை சோதிக்க விரும்பி முனிவர் வேடம் பூண்டு அத்திரி முனிவர் குடிலுக்கு ஒரு நாள் வந்தனர். வந்தவர்களை அனுசுயா வரவேற்று உபசரித்தாள். அப்போது அத்திரி முனிவர் ஆசிரமத்தில் இல்லை. இதை பயன்படுத்திய முனிவர் வேடத்தில் இருந்த கடவுளர்கள் அனுசுயாவிடம் தங்களுக்கு நிர்வாணமாக உணவு பரிமாற வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அனுசுயா ஒரு சில நொடிகள் ஆச்சரியத்தில் அதிர்ந்து நின்றாலும் தனது கற்பின் மேன்மையாலும் தவ ஒழுக்கங்களாலும் பெற்ற ஞான தீட்சை மூலம் வந்திருப்பது மும்மூர்த்திகள் என்பதை கண்டுகொள்கிறாள். தன் கற்பின் சக்தியால் அனுசுயா அவர்கள் மூவரையும் குழந்தைகளாக மாற்றி அமுதூட்டினாள். இதனால் பயந்து போன மும்மூர்த்திகளின் தேவியரும் அனுசுயாவை அணுகி அவளிடம் வேண்டி தங்கள் கணவர்களை குழந்தை நிலையிலிருந்து மீட்டனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அத்திரி முனிவர் மற்றும் அவரது மனைவி அனுசுயா ஆகியோர் வாழ்ந்த குடிலுக்கு ராம சகோதரர்களும் சீதையும் வந்து சேர்ந்தனர். அவர்களை வரவேற்ற இந்த ரிஷி தம்பதியினர் அவர்களுடன் உரையாடி மகிழ்ந்தனர். அனுசுயாவை சீதைக்கு தேவையான உபச்சாரங்கள் செய்து தருமாறு கூறும் அத்திரி முனிவர் அனுசுயா பற்றி ராம சகோதரர்களுக்கு சொல்கிறார்.
பத்து வருட காலம் மழையின்றி உண்டான நிரந்தர வறட்சியால் உலகம் தவித்த போது கிழங்குகளையும் பழங்களையும் உண்டாக்கியவளும் கங்கையாற்றை பெருகச் செய்தவளும் உக்கிர தவத்தில் ஈடுபடுபவளும் நியமங்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் பத்தாயிர வருடங்கள் மக்காத தவம் புரிந்தவளும் விரதம் மேற்கொண்டு தன் விரதத்தால் இடையூறுகளை போக்கியவளுமான இந்த அனுசூயை தேவகாரியத்தின் நிமித்தம் அவசரமாக பத்து இரவுகளை ஓரிரவாகச் செய்தவளாவாள். இவள் உனக்கு தாயை போன்றவள், சர்வபூதங்களாலும் வணங்கப்படுபவளான அனைத்து உயிரினங்களாலும் வணங்கப்படுபவளும் புகழ் பெற்றவளும் ஒருபோதும் கோபம் அடையாதவளுமான அனுசூயை சீதையை உபசரிக்கட்டும், நாம் இங்கிருந்து உரையாடலாம் என்றார் அத்திரி. ராமனும் லட்சுமணனும் அவர் கூறியபடியே ஆகட்டும் என்று அவரை பணிந்து அமர்ந்திருந்தனர். அனுசூயை பத்து இரவுகளை எப்படி ஒரே இரவாக மாற்றினார், அதுவும் என்ன காரணத்திற்காக என்று அறிந்து கொள்ள ஆர்வம் உருவாகிறது அல்லவா? சொல்கிறேன், கேளுங்கள். ஒருமுறை மாண்டவய முனிவர் அனுசூயையின் தோழியான சாண்டிலி என்ற முனிவர் மனைவியை பத்து நாட்களுக்குள் ஒரு காலை பொழுதில் இவள் விதவையாவாள் என்று சபித்தார். அப்போது சாண்டிலியும் இனி ஒருபோதும் விடியாமல் போகட்டும் என்று பதிலுக்கு சபித்தாள். இதனால் அச்சமடைந்த தேவர்கள் அனுசூயையை அணுக அவள் பத்து இரவு காலத்தை ஓரிரவாக மாற்றி சாண்டிலியின் கணவருடைய மரணத்தை தடுத்து தேவர்களின் காரியத்தையும் நிறைவேற்றினாள் என்பது புராணம் கூறும் தகவல். சாண்டிலி குறித்து மகாபாரதத்தில் உத்தியோக பர்வதத்திலும் அனுசாசன பர்வதம் பகுதியிலும் நிறைய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். சீதை அனுசூயா தேவியை வலம் வந்து வணங்கி தன் பெயரை அவளிடம் கூறினாள். முதிர்ந்த வயதினளாக தோல் சுருங்கி மெலிந்து காணப்பட்ட அனுசூயா தேவி சீதையை பார்த்து, சுற்றுத்தாரையும் பெருமையையும் உரிமைகளையும் துறந்து வனத்தில் வசிக்க உருவாக்கப்பட்ட ராமனை நீ பின்பற்றி வந்திருக்கிறாய் என்பதும் தெய்வ திட்டமே. நீ நல்வினை குணத்தால் கற்பிழக்காதவள், உனது கணவனின் தருமத்தையும் நன்கு உணர்ந்தவள். உறவினர்களை செல்வங்களை துறந்து துன்பமே என்றாலும் கணவனை துறவாமல் கொடிய காட்டிலும் உடன் வாழ்ந்தவள். உனக்கு மங்களம் அருளட்டும் என்று கூறினாள் அனுசூயா தேவி. சீதா தேவி அனுசூயாவை பார்த்து அவளை வாழ்த்தி பேசி மகிழ்கிறாள். சாவித்திரி போல சொர்க்கத்தில் பெரும் பெயர் பெற்று நீர் வாழ்வீர். பெண்கள் அனைவரிலும் சிறந்தவளான ரோஹிணி தேவி வானில் ஒரு நாளேனும் சந்திரன் இல்லாதவளாக காணப்படமாட்டாள். கணவனிடம் தீவிர பக்தி கொண்ட இத்தகைய சிறந்த பெண்கள் அவர்கள் செய்யும் புண்ணிய காரியங்களால் தேவலோகத்தில் பெரிதும் மதிக்கப்படுகின்றனர் என்றாள் சீதை. சீதை சொன்ன சொற்களை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த அனுசூயை அவளை அருகே அழைத்து சீதையின் தலையை உச்சி முகர்ந்து பெரும் மகிழ்ச்சியுடன், சீதையே, கபடமற்ற புன்னகை உடையவளே, பலவேறு நியமங்களுடன் கூடிய என் மகத்தான தவத்தார் இங்கே நான் ஈட்டிய பலன்களை கொண்டு உன்னை மகிழ்விப்பேன். சீதா, பொருத்தமானவையாகவும் நோகத்துவம் வாய்ந்த உன் சொற்களால் நான் நிறைவடைந்தேன். உனக்கு விருப்பமானதை சொல், அதை நான் உனக்கு செய்வேன் என்றாள் அனுசூயா. சீதை மகிழ்ந்து அவளை பணிந்து நின்றாள். அனுசூயை ஈடில்லா அன்பால் கொடுத்த அந்த வஸ்திரங்களையும் அங்கராகங்களையும் பூஷணங்களையும் வாசனை பொருள்கள் ஆபரணங்களையும் மலர் மாலைகளையும் ஏற்றுக்கொண்டாள். புகழ் மிக்கவளான சீதை அந்த கொடைகளை அங்கீகரித்து கூப்பிய கைகளுடன் அந்த தவ தெய்வத்திடம் இருந்து பெற்றுக்கொண்ட அசூயையின் அருகில் அமர்ந்தாள். அனுசூயா சீதையிடம் அவள் ராமனை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வை கேட்க சீதை தன் பிறப்பு முதல் திருமணம் வரை நடந்த அனைத்தையும் அவளுக்கு விளக்கி கூறினாள். அதை கேட்ட அனுசூயை மகிழ்ந்து சீதையை மனமாற ஆசிர்வதித்தாள். அன்று இரவு அவர்கள் அங்கேயே தங்கினார்கள். மறுநாள் அவர்கள் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு அடர்ந்த வனத்திற்குள் நுழைந்தனர். அயோத்தி காண்டம் மூன்று முக்கிய நிகழ்வுகளை நமக்கு பாடமாக சொல்கிறது. ஒன்று, செய்யாத தவறுக்காக ராகவன் தண்டிக்கப்பட்டு காட்டுக்கு அனுப்பப்பட்டது. இரண்டு, சகோதரர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த பாசமும் அதற்காக அவர்கள் மாறி மாறி போட்டியிட்டு சகோதர அன்பை காட்டிய நிகழ்வும். மூன்றாவது, ராமனுக்கு தந்தை மீது இருந்த அளவற்ற அன்பும் அவரது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை உணர்வும். இந்த மூன்று அம்சங்களும் நவீன காலத்தில் நம்மிடையே இருக்கிறதா? யோசிக்கவும் நம்மை மாற்றிக்கொள்ளவும் இந்த பகுதி மிக முக்கியமானதாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை.